அனைவருக்கும் வணக்கம். என்னோட ஜாதி மல்லிப்பூச்செடி பார்த்தீங்களா, எப்படி காஞ்சு போச்சு அப்படின்னு. போன வாரம் நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செடி பார்த்தீங்கன்னா பூக்களோடு இருந்துச்சு. இந்த இப்போ பார்த்தீங்களா எப்படி காஞ்சு போய், இலைகள்லாம் காஞ்சு போய், அந்த கொடியெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப காஞ்சு உடையிற லெவலில் இருக்குது. எதனால அப்படின்னா, எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா வெதர் நல்லா இருந்துச்சு, வெயில் நல்லா இருந்தது. டே டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 69-70 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் போச்சு, மினிமம் பார்த்தீங்கன்னா 43-42 இருந்தது. நேச்சுரலாக அதுக்கு சன்லைட் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்து வச்சுருந்தேங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நைட் டைம் டோட்டலாக நான் உள்ளே எடுத்து வைக்க மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி மல்லிப்பூ செடியில் இருக்க நிறைய அந்த கொடிகள்லாம் காஞ்சு போய், இலையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப காஞ்சு போயிடுச்சு. நீங்கள் அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல வெயில் அடிக்கிறது மாதிரி இருக்கு இல்லைங்களா. நல்ல வெயில் தான் அடிச்சிட்ருக்கு, ஆனால் பார்த்தீங்கன்னா வெளில நிற்க முடியாது, அவ்வளோ குளிரும் இருக்குது. கருவேப்பிலை செடி கூட பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் நல்லா டார்க் கிரீனில் இருந்தது, இப்போ கொஞ்சம் லைட்டாக இருக்குது. பரவாயில்ல, கருவேப்பிலை செடி சர்வே பண்ணிருச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜாதி மல்லிப்பூ செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சு போச்சு. நான் கொஞ்சம் வெயிலை பார்த்தோன்னே கொஞ்சம் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டேன், அதனால் இப்போ என் செடி காஞ்சு போச்சு. ஆனால் எனக்கு ஜாதி மல்லிப்பூ செடியை வெளியில் வச்சு வளர்க்குறத விட வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்டை வளர்க்க ரொம்ப பிடிக்கும். செடியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வளர்க்கும் போது அது நல்லா அடாப்ட் பண்ணிக்குது, காஞ்சு போகாமல் சோர்ந்து போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். பூக்களும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வரையுமே நல்லா அதில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த செடியை வந்து என்னோட லிவிங் ரூமில் வச்சுருக்கிறதுனால அது ஒன்று ரெண்டு பூக்கள் பூக்குறதே பார்த்தீங்கன்னா நல்ல வாசமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கும் போது செடியை மட்டும் நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சா போதும். இப்போ இந்த காஞ்சி போன இலைகள்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் உள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணுவோம், அடுத்து செடி நல்லா தளிர்விட்டு வந்துடும் அப்படின்னு ஒரு ஹோப் இருக்குது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.